வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய குழம்பு ரெசிபிஸ் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கக்காய் பொரிச்ச குழம்பு. இந்த குழம்பு பாத்தீங்க அப்படின்னா சாதத்தோட மட்டும் இல்லாம இட்லி தோசையோட தொட்டுக்கிறதுக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் சொல்லலாம். எப்பவும் பண்ற குழம்பு மாதிரி இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குழம்பு ரெசிபி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல வந்து ஒரு செம்மையான கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தோம். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரெசிபி ஷேரிங் பிளாட்ஃபார்மான குக்பேடோட சேர்ந்து நம்ம நடத்தக்கூடிய இந்த கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து April 22nd இருந்து May 7th வரைக்கும் ஓபன்ல இருக்கும். சோ இப்பதான் நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க, இன்னைக்கு தான் நம்ம சேனல் ரெசிபிஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். சோ இந்த குக்பேட் வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா 2017 வந்து இந்தியால 6 லாங்குவேஜஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல ரீசெண்டா நம்மளோட அழகான தமிழ் மொழியிலும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ நம்மளோட தமிழ் மொழியில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட்ல நம்மளோட சூப்பரான ரெசிபிஸ், நம்ம ஏரியால ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ரெசிபிஸ், நம்ம ரெகுலரா வீட்டுல பண்ணக்கூடிய ரெசிபிஸ் இது எல்லாத்தையும் அந்த வெப்சைட்ல நம்ம ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்றது மூலமா நம்மளோட டேலண்டை நம்ம வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம அங்கிருந்து இன்னும் நிறைய நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து அங்க ரெசிபி ஷேர் பண்ணிருப்பாங்க இல்லையா. புது புது ரெசிபிஸ நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். சோ அது மட்டும் இல்லாம அவங்க வந்து வீக்லி கான்டெஸ்டும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுலயும் நீங்க கலந்துக்கிட்டு நிறைய எக்ஸைட்டிங்கான பிரைசஸ் எல்லாம் வின் பண்ணலாம். நம்ம ஹோம் மேக்கர்ஸா இருக்கோம், குக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பர்சனா இருக்கோம் அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். நீங்க திறமைகளை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம அது மூலமா நீங்க நிறைய கிஃப்ட்ஸும் வந்து பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட டேலண்ட வெளிப்படுத்துறதோட நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்டும் கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். சோ இந்த விஷயத்த வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இப்பவே வந்து நீங்க குக்பேட் வெப்சைட்ல வந்து உங்களோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிட்டு உங்களோட எக்ஸைட்டிங்கான செம்மையான ரெசிபிஸ் எல்லாம் வந்து அதுல ஷேர் பண்ணுங்க. சோ குக்பேட் பத்தி தெரிஞ்சுக்க விரும்பினவங்க நான் இப்போ ஷேர் பண்ண டீடைல்ஸ்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. சோ இப்போ நம்ம நடத்துற கிவ்அவேக்கு வரலாம். இந்த கிவ்அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரா இருக்கணும். அப்புறம் நான் April 22nd இருந்து May 7th வரைக்கும், அதாவது 2 weeks நடக்க போற இந்த கிவ்அவேல நான் ஷேர் பண்ணக்கூடிய ரெசிபிஸ், நான் இப்போ வீக்லி வந்து ஒரு 4 recipes ஷேர் பண்றேன் அப்படின்னா அதுல மினிமம் 2 recipes அது நீங்க குக்பேட் வெப்சைட்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கணும். வீட்டுல நீங்க ட்ரை பண்ணிட்டு அந்த பிக்சர்ஸோட அதை நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க டீடைல்ஸோட அதுல வந்து நீங்க ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி மொத்தமா இந்த 2 weeksல 4 recipes ஷேர் பண்ணணும். வீக்லி 2 recipes கண்டிப்பா நீங்க அதுல வந்து ஷேர் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி நீங்க எவ்வளவு ரெசிபிஸ் போஸ்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களோட வின் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். மினிமம் வந்து 2 recipes வீக்லி போஸ்ட் பண்ணிருக்கணும். அதை எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோட இடையில நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த கிவ்அவேல வந்து நாம மொத்தமா 4 winners செலக்ட் பண்ண போறோம். சோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். வாங்க இப்ப ரெசிபி பாக்கலாம். கடாயில ஒரு 2 spoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 spoon கடுகு உளுந்து, அது பொரிய ஆரம்பிச்சதும் ஒரு 1/4 spoon வெந்தயம், இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, இதுல நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஓரளவு நல்லா பொன்னிறமா வதங்கினதும் 2 medium size தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியா எடுத்திருக்கேன், அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம குழம்புக்கு அரைச்சு சேர்க்கறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜார்ல வந்து ஒரு 15 சின்ன சின்ன பீசஸா, இந்த அளவுக்கு பீசஸ் சின்ன சின்ன பீசஸா 15 தேங்காய் பீசஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது கூட ஒரு 4 பூண்டுப்பல், ஒரு 1/2 spoon அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன். இதை வந்து இப்ப நல்லா அரைச்செடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதுல ஒரு பெரிய முருங்கைக்காய சின்ன சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூளும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 to 3 minutes வரைக்கும் இந்த தக்காளி வெங்காயத்தோட இந்த முருங்கைக்காயை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு முருங்கைக்காயை. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காவை கரைச்சிட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
புளி தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. இது கூடவே இந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது மூடி போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். இது வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம வந்து குக் பேட்ல எப்படி நம்மளோட ரெசிபிஸை ஷேர் பண்றது அப்படின்ற டீடைல்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். குக்பேட் வெப்சைட்ல ரெசிபி போஸ்ட் பண்றதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல தொடங்குங்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்கள் நெட்ஒர்க்கை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெசிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல புகைப்படத்தை பதிவேற்றுவோம் அப்படின்ற ஆப்ஷன்ல நீங்க என்ன ரெசிபி ஷேர் பண்ண போறீங்களோ அதை சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்டா எடுக்கக்கூடிய போட்டோவை வந்து அங்க போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ரெசிபியோட ஹெட்டிங் கொடுங்க. அதுக்கப்புறமா செய்முறை கதை சொல்க அப்படின்ற ஆப்ஷன்ல ஹேஷ்டாக் PMS ஃபேமிலி அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம PMS ஃபேமிலின்றத மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் நீங்க நம்ம சேனல்ல இருந்து கலந்துக்கிறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணீங்க அப்படின்றத அங்க வந்து கொடுத்துட்டு ரைட் சைட் கார்னர்ல மேல வெளியீடு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆயிடும். முருங்கைக்காய் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுல நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாம கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கலந்து எடுத்து வச்ச இந்த விழுத இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசால் கலந்து எடுத்தோம் இல்லையா, அதே கிண்ணத்திலே கொஞ்சம் தண்ணி விட்டு அதை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போதான் வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். அதனால ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அந்த வாசனையே வந்து உடனே நம்ம சாப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு தோணும். பாருங்களேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். பாருங்க நம்மளோட டேஸ்டியான முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாக்குறதோட மட்டும் இல்லாம நம்மளோட குக்பேட் வெப்சைட்ல இந்த ரெசிபியை நீங்க போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்றது மூலமா எக்ஸைட்டிங்கான பிரைசஸ் வின் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.